இதுகுறித்து விரிவாக பேசுவதற்காக செய்தி அறையில் இருந்து தம்பி தமிழரசன் இணைகிறார். இனி அவர் தொடர்வார். தமிழினி உங்களிடம். காயத்ரி, ஆளுநருக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்ப உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தமிழ்நாடு அரசு சார்பில் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் இரண்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களான பஞ்சாபில் இருந்தும் ஆளுநருக்கு எதிராக குறிப்பாக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க ஆளுநர் மறுக்கிறார் என்ற கோரிக்கை முன்வைத்து கேரளா, பஞ்சாப் போன்ற மாநில அரசுகளும் உச்சநீதிமன்றத்தை நாடியிருந்தன. சில நாட்களுக்கு முன்பாக பஞ்சாப் அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டிஒய் சந்திரசூட் சில முக்கியமான கேள்விகளையும் எழுப்பியிருந்தார். ஆளுநர் மாநில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அல்ல என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என்று கூறியிருந்தார். கூடுதலாக ஆளுநர் மசோதாக்களை ஆய்வு செய்வதற்கான கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் கூறி நவம்பர் 10ஆம் தேதிக்கு தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கோடு சேர்த்து விசாரணை நடைபெறும் என்ற உத்தரவையும் பிறப்பித்திருந்தார் என்ற அறிவிப்பையும் வெளியிட்டிருந்தார். அந்த வகையில் தற்போது விசாரணை என்பது சற்று நேரத்திற்கு முன்பாக தொடங்கியது. தமிழ்நாடு அரசு தரப்பில் அபிஷேக் மனு சிங்வி மூத்த வழக்கறிஞர் வாதங்களை முன்வைத்திருந்தார். 12 மசோதாக்கள் ஆளுநரால் கிடப்பில் போடப்பட்டிருக்கின்றன என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களை கிடப்பில் போடுவதற்கு ஆளுநருக்கு உரிமை கிடையாது என்ற ஒரு கருத்தை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முன்வைத்திருந்த நிலையில் ஆளுநரின் செயலாளருக்கு நோட்டீஸ் அனுப்ப உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதலாக வரக்கூடிய 24ஆம் தேதி இந்த வழக்கின் விசாரணை மீண்டும் தொடங்கப்படும் என்ற உத்தரவையும் உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, இந்த வழக்கு விசாரணையில தமிழ்நாடு அரசு வைத்த முக்கியமான வாதங்கள் என்ன? உச்சநீதிமன்றம் தரப்பிலிருந்து கேட்கப்பட்ட முக்கிய கேள்விகள் கருத்துக்கள் என்னென்ன? தமிழ்நாடு அரசால் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்ட மசோதாக்கள் தீர்மானங்கள் மீதான முடிவுகளை ஆளுநர் ஒப்புதல் வழங்க மறுப்பதாக தமிழ்நாடு அரசு சார்பாக ஆஜராகிய மூத்த வழக்கறிஞர்கள் பி வில்சன், முகுல் ரோஹத்கி மற்றும் அபிஷேக் சிங்வி ஆகியோர் இன்று முன்வைத்தார்கள். கடந்த 2 ஆண்டுகளாக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள் என்பது நிலுவையில் இருக்கின்றன. அதே போல அரசு உத்தரவுகளும் கையெழுத்து வழங்கப்படாமல் ஆளுநர் வசம் கிடப்பில் போடப்பட்டுள்ள என்ற ஒரு கருத்தை இன்றைய வாதத்தின் பொழுது தமிழ்நாடு அரசாங்கமானது முன்வைத்தது. இது மட்டுமல்லாமல் 54 சிறை கைதிகளை முன்கூட்டியே விடுவிப்பது தொடர்பான கோப்புகளும் ஆளுநர் வசம் தற்பொழுது வரையிலும் ஒப்புதல் வழங்கப்படாமல் கிடப்பில் உள்ளது என்ற ஒரு கருத்தையும் மூத்த வழக்கறிஞர்கள் முகுல் ரோஹத்கி முன்வைத்தார். 2020ஆம் ஆண்டு முதல் மசோதாக்கள் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. பணி நியமனம் தொடங்கி எந்த ஒரு கோப்புகளுக்கும் அனுமதி கொடுக்க ஆளுநர் மறுப்பதாக தமிழ்நாடு அரசாங்கமானது இன்று குற்றச்சாட்டை முன்வைத்தது. அசோனஸ் என்ற வாக்கியத்தை தமிழ்நாடு ஆளுநர் தவறாக புரிந்து தன்னுடைய அதிகாரத்தை தவறாக செயல்படுத்தி அனைத்து அரசாங்க செயல்பாடுகளையும் முடக்கி வைத்துள்ளார் என்ற ஒரு குற்றச்சாட்டை தான் இன்றைய விசாரணையின் பொழுது தமிழ்நாடு அரசு என்பது வாதமாக வைத்தது. மிக குறிப்பாக டிஎன்பிஎஸ்சியினுடைய பணிகளில் சுமார் காலி பணியிடங்களான 14 முக்கிய காலி பணியிடங்களில் 10 பணியிடங்களை நிரப்பாமல் வைத்துள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு தரப்பு வழக்கினர்கள் இன்று முன்வைத்தார்கள். இந்த மசோதாக்கள் என்பது எவ்வளவு எந்த காலகட்டத்திலிருந்து எவ்வளவு நாட்கள் கிடப்பில் போடப்பட்டுள்ளன, பணி நியமன உத்தரவுகள் மட்டுமல்லாமல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பான அந்த கால வரம்பு, அதாவது தமிழ்நாடு அரசு நிறைவேற்றிய தமிழ்நாடு அரசு ஆளுநருக்கு அனுப்பிய அந்த காலம் எப்பொழுது, அவருடைய வசம் எத்தனை ஆண்டுகள் எத்தனை மாதங்கள் கிடப்பில் போடப்பட்டுள்ளது என்பது தொடர்பான அந்த ஒரு நீண்ட விரிவான தகவல்களை நீதிபதிகள் இன்று வழக்கறிஞர்கள் முன்னிடம் வந்து கேட்டு அறிந்து கொண்டார்கள். அதன் பின்னர் உத்தரவு பிறப்பித்த தலைமை நீதிபதி அமர்வானது உள்துறை அமைச்சகம் மற்றும் தமிழ்நாடு ஆளுநருடைய செயலருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இவ்வளவு மசோதாக்கள், குறிப்பாக 12 மசோதாக்கள் மற்றும் மட்டுமல்லாமல் டிஎன்பிஎஸ்சி பணி நியமன ஆணைகள், 54 கைதிகளுடைய விடுதலை உள்ளிட்டவை ஏன் கிடப்பில் போடப்பட்டுள்ள, அதற்கான அதனுடைய தற்பொழுதைய நிலை என்ன, அதற்குரிய காரணம் என்ன என்பது தொடர்பான விளக்கத்தை தற்பொழுது எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்வதற்கான ஒரு உத்தரவை தான் ஆளுநர் தரப்புக்கு உச்சநீதிமன்றமானது பிறப்பித்திருக்கிறது. ஏற்கனவே பல்வேறு விவகாரங்களில் தமிழக அரசினுடைய பணிகளை முட்டுக்கட்டை போடும் வகையில் ஆளுநர் செயல்படுவதாக தமிழ்நாடு அரசு குற்றச்சாட்டை எழுப்பியுள்ளது. அதற்கு ஆளுநர் தரப்பினுடைய பதில் என்ன என்ற ஒரு கேள்வியும் நீதிபதிகள் இன்றைய விசாரணையின் பொழுது எழுப்பியிருக்கிறார்கள். இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது தீபாவளி விடுமுறை முடிந்து 24ஆம் தேதி எடுத்துக் கொள்ளப்படும் என்ற ஒரு அதிகார
அபூர்வ உத்தரவையும் தற்பொழுது தலைமை நீதிபதி தெரிவித்திருக்கிறார்கள். இன்று விசாரணையின் பொழுது நேரடியாக மத்திய அரசினுடைய சார்பாக அட்டார்னி ஜெனரல் அல்லது சொலிசிட்டர் ஜெனரல் இருபரில் யாரும் ஆஜராக வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை அவர் வழங்கிய நிலையில் அவர்கள் ஆஜராகாததால் மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு நோட்டீஸ் அனுப்புவதற்கான ஒரு உத்தரவையும் உச்சநீதிமன்றமானது இன்றைய இந்த விசாரணைக்கு பிறகு பிறப்பித்துள்ளது. சுசித்ரா இணைப்பிலே இருங்க, தொடர்ந்து பேசலாம். தற்போது நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு தராசி ஷியாம் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ஷியாம். வணக்கம். இப்ப தமிழ்நாடு அரசு அரசின் செயல்பாடுகளை ஆளுநர் முடக்குகிறார் என்று அரசியல் களத்துல சொன்னதை இப்ப உச்ச நீதிமன்றத்திலையும் வாதமா முன் வச்சிருக்கிறாங்க. ஆளுநரின் செயலாளர் உள்துறை அமைச்சகத்துக்கு நோட்டீஸ் அனுப்ப உச்ச நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. 24ஆம் தேதி விசாரணை தொடங்கப்படுங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. முதற்கட்டமா இந்த வாத பிரதிவாதங்கள், இந்த நடைமுறைகளை எப்படி புரிஞ்சுக்கலாம்? தமிழ்நாடு அரசுக்கு இது ஒரு வெற்றி தான். ஆளுநருக்கு நேரடியாக உச்ச நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்ப முடியாது, காரணம் அந்த லீகல் இம்யூனிட்டி இருக்கிறது. எனவே ஆளுநரின் செயலாளருக்கு உள்துறை பொறுப்பிலே வருவதால் உள்துறைக்கு இது சரியான நடைமுறை தான். ஆனால் அடுத்த கட்ட விசாரணையை மிகவும் வேகமாக போட்டிருக்கிறார்கள். எனவே அடுத்த கட்ட விசாரணையிலே ஒரு பெரிய முடிவு வரும் என்றுதான் நான் நினைக்கிறேன். காரணம் இது போன்ற பல வழக்குகள் வந்து உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்றன. 2020 மணிப்பூர் ஸ்பீக்கர் வழக்கிலே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது வந்து 3 மாதத்திற்குள் முடிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு உறுப்பு கட்டளை பிறப்பித்திருக்கிறது. ஸ்பீக்கருக்கும் ஒரு வகையில் சில இம்யூனிட்டி இருக்கிறது, என்றாலும் கூட உச்ச நீதிமன்றம் இதே உறுப்பு கட்டளையை பிறப்பித்திருக்கிறது. எனவே என்னுடைய கருத்து என்னவென்றால் அதே மாதிரியான ஒரு உறுப்பு கட்டளையை பிறப்பிப்பார்கள். அதாவது ஒரு 3 மாத கால அவகாசம் அல்லது 4 மாத கால அவகாசம் கொடுத்து ஆளுநரின் செயலாளருக்கு ஒரு உறுப்பு கட்டளை பிறப்பிக்கப்படும். இதுல 2 மனு, நமது மனு, ஒரு மனு வந்து மசோதா நிலுவையில் இருப்பது, இன்னொரு மனு என்பது நிர்வாக நிலுவையில இருக்கிற விஷயங்கள், உதாரணமாக TNPSC சேர்மன் இது போன்ற விஷயங்கள் இரண்டுக்கு சேர்த்து உச்ச நீதிமன்றம் பதில் கூறும் என்பது எனது எதிர்பார்ப்பு. என்ன விதமான தீர்ப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? பெரிய முடிவுகள் வரும்னு ஒரு விஷயத்தை சொன்னீங்க. இந்த முடிவுகளின் மூலமா இனி வரக்கூடிய ஆளுநர் அரசு இந்த மசோதா கிடப்பில் போடுவதற்கான அந்த சிக்கல்கள் தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா இந்த முடிவுகள்ல இருந்து? பொதுவாக உச்ச நீதிமன்றம் இது போன்ற பல வழக்குகளில் இது போல வந்து காலக்கெடு நிர்ணயம் செய்திருக்கிறது. ஆனாலும் ஆளுநர்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள். அது தமிழ்நாடு ஆளுநர் என்று இல்லை, பல ஆளுநர்கள் நாம் கூறலாம், பாரதிய ஜனதா ஆட்சி என்று இல்லை, காங்கிரஸ் கட்சி ஆட்சி காலத்திலே இது போன்ற பிரச்சனைகள் இருந்தன. எனது பொதுவான கருத்து வந்து ஆளுநர் பதவி தேவையில்லை என்பது. ஆனால் வந்து அது நமது அரசியல் சாசனத்தில் இருக்கிற பதவி, எனவே இயல்பாக அரசியல் சாசனத்திலே நாம் முறையீடு செய்யும் போது உச்ச நீதிமன்றத்துக்கு தான் செல்கிறோம். அவர்களை பொறுத்தவரையில் நேரடியாக ஆளுநருக்கு வந்து தண்டனை அப்படியெல்லாம் வழங்க முடியாது. ஏன் நிலுவையில் இருந்தது என்றதெல்லாம் கேள்வி கேட்க முடியாது. அதிகபட்சமாக ஒரு அறிவுரை, அந்த அறிவுரை என்பது ஏதோ ஒரு காலக்கெடு கொடுப்பார்கள், அதை தாண்டி இதில் பயனில்லை. ஆனால் தமிழ்நாடு அரசுக்கு இது எப்படி வெற்றி என்றால், இந்த சிக்கலை வந்து அவர்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு எடுத்து சென்று ஆளுநருக்கு ஒரு அறிவுறுத்தல் வாங்கி இருக்கிறார்கள் என்ற வகையிலே அவர்களுக்கு இது வெற்றியாக பார்க்கப்படும். ஏற்கனவே இந்த விஷயத்துல அந்த அறுவர் விடுதலையிலையும் மாநில அமைச்சரவையின் அரசின் முடிவுக்கு கட்டுப்பட்டவர் தான் ஆளுநர். எனவே அந்த முடிவை வந்து நீங்க எடுக்கிறீங்களா இல்ல நாங்க எடுக்கட்டுமா அப்படின்னு உச்ச நீதிமன்றம் கேட்டதும் நமக்கு நினைவு இருக்கலாம். அந்த இடத்திலே அது ஏறக்குறைய ஆளுநருக்கான அறிவுறுத்தல் தானே, அதற்கு பிறகும் இப்படியான நிலைமை தொடர்வது, நீங்க சொல்ற மாதிரி இனி உச்ச நீதிமன்றத்துல 24க்கு பிறகு வரக்கூடிய அந்த முடிவு, அதோட தொடர்படுத்தி எப்படி பார்க்கலாம் த்ரிஷா? ஏற்கனவே பேரறிவாளன் வழக்கு முதலில் போனது, அந்த பேரறிவாளன் வழக்கில் மிக கடுமையான கண்டனங்கள் எல்லாம் தெரிவிக்கப்பட்டு உச்ச நீதிமன்றமே ஆளுநரின் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டது. இதுல வந்து நமக்கு அதிகார பகிர்வு வந்து நமது அரசியல் சாசனத்தில் மிக முக்கியமானது, அதாவது செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ். ஆளுநருக்கான அதிகாரம் என்பது அந்த ரிப்ரைவல், அதாவது மன்னிப்பு, தண்டனை குறைப்பு, இதுவை போன்றவை. அவர் அந்த அதிகாரத்தை பயன்படுத்த மறுக்கும் போது உச்ச நீதிமன்றம் தானாக முன் வந்து அப்படியான ஒரு அதிகாரத்தை எடுத்துக்கொண்டது. அப்படி ஒரு முடிவு வந்தால் தமிழ்நாடு அரசுக்கு மாபெரும் வெற்றி. அதாவது ஆளுநரின் அதிகாரமான மசோதாக்களை பரிசீலித்தல், அப்படியான ஒரு முடிவை உச்ச நீதிமன்றம் எடுக்க வேண்டும். காலதாமதம் என்பது தொடர்ந்து வருகிறது. எத்தனையோ அறிவுறுத்தல்கள் கொடுத்து விட்டோம், ஆளுநர்கள் செவிசாய்ப்பதாக தெரியவில்லை. எனவே ஆளுநரின் அதிகாரத்தை உச்ச நீதிமன்றமே எடுத்துக்கொள்கிறது என்று கூறி தமிழக அரசின் நிர்வாக நிலுவையில இருக்கிற விஷயங்கள், மசோதா நிலுவையில இருக்கிற விஷயங்கள் இவற்றையெல்லாம் அது எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி செய்தால் அது மிகப்பெரிய புரட்சியாக இருக்கும். அந்த அளவுக்கு உச்ச நீதிமன்றம் செல்லுமா, அந்த எல்லையை தொடுமா என்பது எனக்கு தனிப்பட்ட முறையில் சந்தேகமாக இருக்கிறது. அப்படி தொட்டால் அது ஒரு பெரிய விஷயம், காரணம் இந்தியா முழுமைக்குமான விஷயமாக மாறிவிடும். நாளைக்கு வேறு எந்த ஒரு அரசு வந்தாலும் சரி, அரசின் கைப்பாவையாக ஆளுநர்கள் இருக்க மாட்டார்கள் என்பதற்கான உத்தரவாதமாக அமையும். நன்றி திரு ஷாம். இணைப்பில் வந்து உங்களுடைய
உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. தொடர்ந்து உச்சநீதிமன்றம் தற்போது 2 நோட்டீஸ்களை அனுப்புவதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆளுநரின் செயலாளருக்கும் உள்துறை அமைச்சகத்துக்கும் நோட்டீஸ் அனுப்ப உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தொடர்ந்து இந்த வழக்கின் விசாரணையை வரும் 24ஆம் தேதி மீண்டும் தொடருவதற்கான அந்த ஆணையும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு சார்பில் ஆளுநருக்கு எதிராக 2 மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. 12 மசோதாக்கள் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான மனுவும், தொடர்ந்து நிர்வாக ரீதியிலாக அதாவது TNPSC நியமனம் உள்ளிட்ட 54 கைதிகளுக்கான அந்த விடுதலை கோப்பில் கையெழுத்திடுவது உள்ளிட்ட நிர்வாக ரீதியிலான அம்சங்களுக்கு தடையாக இருப்பது என 2 விதமான விவகாரங்களை உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு முன்வைத்திருந்தது. தொடர்ந்து இன்றைக்கு விசாரணை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் தமிழக அரசு தரப்பில் 3 முக்கிய வழக்கறிஞர் வாதங்களை முன்வைத்திருந்தனர். திமுக MP மூத்த வழக்கறிஞர் வில்சன், முகுல் ரோஹத்கி மற்றும் அபிஷேக் மனு சிங்வி 3 வாதங்களை முன்வைத்திருந்தனர். ஆளுநர் தனக்கு அரசியலமைப்பு அளித்த அதிகாரமான பிரிவு 163(200)ஐ தவறாக புரிந்து கொண்டுள்ளார், பயன்படுத்துகிறார் என்ற வாதத்தை தமிழக அரசு தரப்பில் மூத்த வழக்கறிஞர்கள் முன்வைத்தனர். குறிப்பாக அஸ் சூன் அஸ் பாசிபிள் என்ற வார்த்தையை தவறாக புரிந்து கொண்டுள்ளார் ஆளுநர் என்ற வாதம் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றம் தரப்பில் இருந்தும் சில கேள்விகள் முன்வைக்கப்பட்டு நோட்டீஸுக்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு 24ஆம் தேதி அந்த விசாரணை என்பது மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசியல் களத்தில் தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையிலான அந்த மோதல் என்பது நீதிமன்றத்தின் கதவுகளை எட்டியிருக்கிறது. தமிழ்நாடு மட்டுமல்லாது கேரளாவும் உச்சநீதிமன்றத்தை நாடியிருக்கிறது. 8 மசோதாக்கள் கிடப்பில் போடப்பட்டிருப்பதான அந்த கருத்தை முன்வைத்து உச்சநீதிமன்றத்தை நாடியிருக்கிறது. பஞ்சாப் மாநில அரசும் இதே போன்றதொரு கோரிக்கையை முன்வைத்து உச்சநீதிமன்றத்தை நாடியிருக்கிறது. பஞ்சாப் மாநில அரசு தொடர்ந்த வழக்கின் விசாரணையின் போதுதான் 2 நாட்களுக்கு முன்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டிவை சந்திரசூட் மிக முக்கியமான கருத்துக்களை கூறியிருந்தார். ஆளுநர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அல்ல என்பதை அவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும் என்ற கருத்தை அழுத்தமாக பதிவு செய்திருந்தார். மேலும் மாநில அரசுகள் உச்சநீதிமன்றத்தை நாடும் வகையில் ஆளுநர்கள் நடந்து கொள்ளக்கூடாது, ஆளுநர்கள் இப்படியான தாமதத்தை மேற்கொள்வதால் தான் அவர்கள் உச்சநீதிமன்றத்தை நாடுகின்றனர் என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்திருந்தார். ஆனால் கூடுதலாக ஆளுநருக்கு மசோதாவை வரையறை செய்வதற்கான ஆய்வு செய்வதற்கான அந்த கால அவகாசம் என்பது வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் முன்வைத்திருந்தார். வாத பிரதிவாதங்களுக்கு பிறகு நவம்பர் 10ஆம் தேதி தமிழக அரசு தொடர்ந்த வழக்கின் விசாரணையும் மேற்கொள்ளப்படும் என்று அறிவித்திருந்த நிலையில் இன்றைக்கு மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட அந்த வழக்கு விசாரணை என்பது உச்சநீதிமன்றத்தின் முன்பாக வந்தது. தமிழக அரசு தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில் நோட்டீஸ் அனுப்ப உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆளுநரின் செயலாளருக்கும் உள்துறை அமைச்சகத்துக்கும் தொடர்ந்து வரும் 24ஆம் தேதி தீபாவளி விடுமுறைக்கு பிறகு இந்த விசாரணை என்பது மீண்டும் தொடங்கப்பட இருக்கிறது. அப்போது தமிழ்நாடு அரசு என்ன விதமான வாதங்களை கூடுதலாக முன்வைக்கப் போகிறது, மேலும் மத்திய அரசு தரப்பில் இருந்து சொலிசிட்டர் ஜெனரல் என்ன விதமான வாதங்களை முன்வைக்க இருக்கிறார், அதற்கு பிறகு இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு என்ன வரப்போகிறது, அது இந்த மோதலுக்கான ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்குமா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் மேலோங்கி இருக்கிறது. தற்போது நம்முடைய திமுக செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு சரவணன். வணக்கம். இப்ப உச்சநீதிமன்றத்தை நீங்க நாடியிருந்தீங்க, இன்னைக்கு விசாரணை தொடங்கப்பட்டிருக்கு. ஆளுநரின் செயலாளருக்கும் உள்துறை அமைச்சகத்துக்கும் நோட்டீஸ் அனுப்ப உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. எப்படி பாக்குறீங்க முதற்கட்டமா? இல்ல, இது வந்து அதுதான் திமுகவுடைய சட்ட போராட்டத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய முதல் வெற்றி. இது வந்து இப்போ இந்த இப்படி ஒரு நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க, இப்படி ஒரு அப்சர்வேஷன் வந்திருக்கு அப்படின்றதே வந்து கவர்னர் சரியான முறையிலே நடந்து கொள்ளவில்லை, அரசியலமைப்பு சட்டத்தின்படி நடந்து கொள்ளவில்லை, அவருடைய தான்தோன்றித்தனமாக நடந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக, அதற்கு வந்து ஒரு ப்ரூஃப் ஆக வந்து இந்த உச்ச நீதிமன்றத்துடைய இந்த அப்சர்வேஷன்ஸ் வந்திருக்கு. உண்மையிலேயே இவர் வந்து அரசியல் சட்டத்தை மதித்து நடக்கக்கூடிய ஒரு ப்ரொப்ரைட்டியை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆளுநராக இருந்தால் இந்த வந்த அடுத்த நிமிஷமே வந்து ரிசைன் பண்ணிட்டு தமிழ்நாட்டை விட்டு வெளியேறியிருக்க வேண்டும். செய்வாரா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். இல்ல, இதுல வந்து உங்களுக்கான ஒரு வெற்றி இனி அடுத்த கட்டத்துல கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? 24ஆம் தேதி இதை விட என்ன வெற்றி வேணும்ன்ற உச்ச நீதிமன்றம் ஆளுநர் வந்து இதை உடனடியாக செய்திருக்க வேண்டும், இட்ஸ் எ சீரியஸ் கன்சர்ன் சொல்லி சொல்லிருக்காங்க. இதை விட வேற என்ன வேணும்? இல்ல, மறுபடியும் 24 விசாரணை வரும்ல, இப்ப நீங்க அப்புறம் சொன்ன பிறகு உச்ச நீதிமன்றம் வந்து இல்ல இல்ல ஆளுநர் வந்து இந்த சட்ட மசோதாக்களை அப்படியே கையிலே வச்சு ஊருகா போடலாம்னு சொல்ல போதா உச்ச நீதிமன்றம்? இல்ல இதுக்கு முன்னாடி ஏதாவது வழக்கில்லாத மாதிரி சொல்லியிருக்கா? இது வந்து ஆளுநருக்கு கொடுக்கப்பட்ட சமட்டி அடி. கொஞ்சமாவது வந்து அவர் வந்து
தடித்த வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் என்று நினைக்கிறேன். கொஞ்சமாவது அந்த ப்ரொப்ரைட்டி, அந்த உயரிய பதவியில் இருக்கக்கூடிய அந்த மாண்பினை காப்பாற்றக்கூடியவராக இருந்திருந்தால் இந்த நிமிடம் உள்துறை அமைச்சகத்துக்கு ராஜினாமா கடிதத்தை கொடுத்து விட்டு பெட்டியை கட்டியிருப்பார் ஆளுநர். அவருக்கு வந்து பார்ப்போம், சாயந்தரம் வரைக்கும் டைம் இருக்கு, பண்றாரான்னு பார்ப்போம். நன்றி திரு சரவணன், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு. தமிழ்நாடு அரசு வாதங்களை முன்வைத்திருக்கிறது. மீண்டும் விசாரணை 24ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மோதலுக்கான முற்றுப்புள்ளி அந்த விசாரணையின் முடிவில் கிடைக்குமா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இனி மற்ற செய்திகளையும் தொடர்ந்து பார்க்கலாம். வழங்குவதற்காக